ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்ற பொருளாதாரம் கொஞ்சம் இங்கே வந்துருங்க இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் செலவழிக்க வேண்டும் என்பது தொடர்பான உபதேசங்களை கட்டளைகளை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக இஸ்லாமிய சட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானம் செய்வது மூன்று விதமான தான முறைகளை பற்றி இஸ்லாம் கூறுகிறது. முதலில் உள்ள முறை என்னன்னா கட்டாயமாக நாம் தானம் செய்ய வேண்டிய சதக்கா பண்ண வேண்டிய முறைகள், அதை எப்படி கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் வழங்க வேண்டும், யாருக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்பது தொடர்பான சட்டங்கள் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வசனங்களிலிருந்தும் நடவடிக்கைகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது முறை என்னன்னால் நாம் விரும்பி தர்மம் செய்வதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்ற உபதேசங்கள். மூன்றாவது முறை என்னன்னா எந்த விதமான அளவு இல்லாமல் தர்மம் செய்வதற்காக இஸ்லாம் தருகின்ற உபதேசங்கள். சஹாபிகளுடைய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா அன்லிமிட்டடா, ஒரு லிமிட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய தான தர்மங்களை செய்துவிட்டு இதற்கு மேல் வழங்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் பலவிதமான முயற்சிகள் செய்கிறோம். இது போன்ற பயான்கள் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை நடத்துகிறோம், இதெல்லாமே மார்க்கத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டுறதுக்கு உண்டான விஷயமாக இருந்தாலும் உண்மையிலே நாம் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக இரண்டு விதமான போராட்டங்களை அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்டது? பி அம்மாலிக்கும் வா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உடம்பை வைத்தும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நெஃப்ஸை வச்சும், அதே போன்று வாம்பாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்தும் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று சொல்றோம். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மார்க்கத்தையோ சத்தியத்தையோ நிலைநாட்டுறதுக்கு பணம் செலவழிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது பலவிதமான காரணங்களை சொல்லி செலவழிக்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன நடக்குது உலகத்திலே, தீமைகளை நிலைநாட்ட வேண்டும், மோசமான காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை அதுக்காக செலவழிக்கிறாங்க. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு 4 MLA இந்த பக்கம் வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்று வந்தால் ஒரு MLAக்கு 200 கோடியிலிருந்து 300 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களோட ஒட்டுமொத்தமாக வெள்ள நிவாரண நிதி அதனுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 35 கோடி தான். ஒரு MLA ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சியிலுக்கு வர்றதுக்குண்டான காசு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய பிரச்சனைக்கு செலவழிக்கல, அதுக்காக நம்ம தானம் செய்தது குறைவா இருக்குங்கிறது இல்லை. நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா தீமையும் பொய்யையும் மோசமான காரியத்தை உலகத்தில் நிலைநாட்டுறதுக்காக செலவழிக்கக்கூடிய பணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகச்சிறந்தது என்ற விஷயத்துக்கு கூட
நாம் செலவழிக்க கூடிய பணம் குறையாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தராத காரணத்தினாலேயா, வழங்கப்படாத காரணத்தினாலேயா, அல்லது கொடுக்கிறது நம்மகிட்ட இல்லாத காரணத்தினாலேயா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவ்வளவெல்லாம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மூன்றாவது விஷயம் இன்ஃபாக் என்று அரபியில சொல்லுவாங்க. அரபி குர்ஆன் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அன்ஃபிகு யுன்ஃபிகுன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது. ஜகாத்தும் சதகாவும் அதுபோல நம்ம குடும்பத்துக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எல்லாத்துக்கும் செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை தான் அன்ஃபிகு என்ற வார்த்தை. அதே வந்து சூரத் பக்ராவுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வாம்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய வழியில, அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை எந்த வழியிலெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கோ அந்த வழிக்கு தான் ஸபீலில்லாஹ்ன்னு சொல்றது. இந்த வழியில நீங்க செலவழிக்கணும், அல்லாஹ்வே வழியை வகுத்து தந்துருவான். அப்படிப்பட்ட வழிக்கு தான் சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக உண்மையை நிலைநாட்டுறதுக்கான உள்ள வழிகள். அதை பற்றி சொல்லும்போது சொல்றோம், வான்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில நீங்கள் செலவழிக்க வேண்டும். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகத், நீங்கள் உங்களை உங்களுடைய கைகளை நீங்க நாசத்துக்கு கொண்டு போயிடாதீர்கள். வஹ்ஸினூ, நல்ல முறையில் அதை செய்யுங்கள். என்ன காரணம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரெல்லாம் முஹ்ஸினா இருக்காங்களோ நல்லவங்களா இருக்காங்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். இப்ப பாருங்க இந்த ஆயத்தினுடைய வந்து நான் நம்பர் சொல்றதுக்கு நீங்க நம்பர் கேட்டு போறதுக்கு இல்லை, இன்ஷாஅல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸுகள் வரும்போது யார் கிளாஸ் எடுத்தாலும் சரி ஒரு பேனாவோ ஒரு சின்ன துண்டு பேப்பர் கையில் வச்சுக்கிடுங்க. அந்த பேப்பர்ல நம்பரை எடுத்துட்டு போய் ஏதாவது நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் நீங்க தனியா அமர்ந்து படிக்கும் பொழுது இன்னும் நிறைய வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, இது ரமலான் குர்ஆனுடைய மாதம், அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வழியில நீங்க செலவழிக்காவிட்டால் அது என்ன ஆகும், நீங்களே உங்களை அழிவுக்கு கொண்டு போறதுக்கு சமம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இப்ப கர்நாடகால நம்ம பாக்குறோம் இல்லையா, பெரும்பான்மையே வந்து அங்க ஒரு ஓடவா நிறுத்திய நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீ காசு கொடுத்து கொஞ்ச நாள் ஆறு வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி முறை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் என்ன ஆகும், காசு கொடுத்து ஆட்களை வாங்கி ஆட்சி அமைக்கப்படும். அமைக்கப்படும் பொழுது என்ன ஆகும், அந்த ஆட்சியினால் நம்ம பாதிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு கடவாசல்ல உட்கார்ந்துட்டு ஆட்சி ரொம்ப மோசமாயி போயிடுச்சு அப்படின்னு சொல்றதோட நம்ம கடமை முடிஞ்சு. அப்ப நல்ல மக்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், நல்ல மக்கள் தலைவர்களாக வர வேண்டும், இந்த நாடு நல்லவங்க கையில போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நன்மையான விஷயத்துக்கு பணத்தை செலவழிக்க வேண்டும். இது ஆட்சி முறைக்கு மட்டுமல்ல, எந்தெந்த நன்மைகள் நடக்க வேண்டுமோ அந்த நன்மைக்கு வெறுமனே நம்ம உடல் ரீதியான உழைப்பு மட்டும் இருந்தால் காணாது, மாறாக நம்மளோட பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும். இரண்டாவது குர்ஆன் கூறுகின்ற ஒரு வசனத்தை இந்த கிளாஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றா சூரத்து பக்கராவில் இதே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக்கா மாதா யூஃபிகூன், இது ஒரு கேள்வியாக குர்ஆன்ல வந்திருக்கிறது. எப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட மக்கள் போய் கேட்கிறாங்க, நாங்க என்ன செலவழிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அந்த கேள்வியை எடுத்து போடுறான், எப்படி யஸ்அலூனக்கா, அவர்கள் உன்னிடத்தில் கேட்கிறார்கள், மாதா யூஃபிகூன், நாங்கள் என்ன செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், எதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டும், அதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதால் மாதா என்ற வார்த்தை. அப்ப அல்லாஹ் அதுக்கு பதிலளிக்கிறார், குல், நீ அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும், மா அன்ஃபக்தும் மின் ஹைர், நீங்க உங்கள் பொருளாதாரத்திலிருந்து என்ன செலவழிச்சாலும் அதை யாருக்கு முதல்ல செய்யணும் தெரியுமா, ஃபலில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு. இப்ப பிள்ளைகள் சம்பாதிச்சா
அது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான முதல் உரிமை யாருக்கு தெரியுமா? பெற்றோர்களுக்கு தான். இப்ப சில பேர் எப்படி ஆக்கிட்டாங்க, வாப்பா உடம்பு சரியில்லை போய் பார்க்கலையா, அவருக்கு நமக்குள்ள கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் நமக்கு செலவு பண்ணதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு, அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கணக்கு பண்ணிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. உயிரோடு இருக்கும் போது என்ன இருக்கும், எல்லாரும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் எல்லா விஷயத்திலையும் செட்டில்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை தெரியும். பாப்பா ரொம்ப முடியாம கிடக்கு, உமா ரொம்ப முடியாம கிடக்கு, சொன்னா என்ன சொல்லுவாங்க, பாப்பா எனக்கா தந்தாங்க, உமா எனக்கா தந்தாங்க, மூத்த அண்ணனுக்கு இல்லை கொடுத்தாங்க, அக்காவுக்கு இதில் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொல்றான், அதெல்லாம் கணக்கு கிடையாது. உனக்கு என்ன தந்திருக்கு என்பது வச்சுதான் கணக்குங்கிறது யார் சொன்னாங்க, இது நம்ம போடுற கணக்கு தான். அவங்க என்ன எனக்கு செலவு பண்ணியிருக்கு அது கொடுக்கல் வாங்கிறது பேண்டிங் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய உறவு முறை ஒருபோதும் என்ன கிடையாது, அவர் பேங்குக்கும் பேங்குடைய கஸ்டமருக்குள்ள தொடர்பு கிடையாது. அப்படிதான் நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய கல்வியின் முறைகளும் எல்லாம் உறவுகளுக்கோ உண்மைகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி கிடையாது. அது வேற ஒரு விஷயம். நான் எனக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ் சொல்ற செட்டாய் தான். அவங்க என்ன செலவழிக்கிறேன் கேட்கறாங்க பார்த்தீங்களா, முதல்ல நீ ஊருக்கு அங்க கொடுத்து இங்க கொடுத்து இதுக்கு வர டொனேஷன் பண்ணாரு எல்லாம் சொல்லும். ஆனா வாப்பா மருந்து வாங்குறது காசு இல்லாம நின்றுட்டு இருக்கும், உமா முடியாம நின்றுட்டு இருக்கும். அல்லாஹ் அந்த இடத்துல புள்ளி வச்சு சொல்றான், சொன்னா கேட்டா நீ சொல்லு, அதை சொல்றான். நீ முதல்ல யாருக்கு செலவழிக்கணும், வலில் வாலிதைன், இரண்டாவது யாரு, வல் அக்ரமீன், உன்னை சுத்தி உள்ள மிக நெருங்கியவர்கள். இது நான் ஏற்கனவே ஒரு தடவை விளக்கி இருக்கிற, இருந்தாலும் இந்த ஆழத்துக்காக திரும்பவும் சொல்றேன். அக்ரம் என்பது நம்ம பெரும்பாலும் மறக்கக்கூடிய விஷயம்தான். அக்ரம் நிறைய பேர் தெரியாது. மொழிபெயர்க்கும் பொழுதும் உறவினர்கள் என்று மொழிபெயர்த்து வச்சிருக்கிறதுனாலையும் சின்ன ஒரு சிக்கல் இருக்கிறதுல. உறவினர்கள் என்ன சொல்லுவா வந்து நமக்கு என்ன நிலைமை தெரியுமா, குடும்பத்துக்கு கொடுக்காம நம்ம இருக்க முடியாது. இது குடும்பம் நம்மளுக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து வேற வழி இல்லாம நம்ம குடும்பத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த செலவு பண்ணது ஜகாத்திலையும் சதக்காலையும் எல்லாத்திலையும் கழிச்சு என் ஜகாத்து சதக்காலையில முடிஞ்சு போச்சு அப்படிங்கறது அல்லாஹ்க்கு கணக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஆட்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு கணக்கு தர்றான், இது அதுக்கு தனியே, இதுக்கு தனியே, இது இப்படி சதக்கா வேற, சதக்கா ஜகாத்து வேற, இன்ஃபாக்கு வேற, எல்லாமே அல்லாஹ் தனித்தனியா சொல்றான். அதுக்கு ரொம்ப ஆய்வெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. குரான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை வாசிச்ச போதும், அர்த்தம் புரியுற மாதிரி எந்த மொழியில நமக்கு புரியுமோ அந்த மொழியில நம்ம படிச்சுட்டீங்கன்னா புரியும். அப்ப அக்ரம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அக்ரம் யாரு, நம்மளை மிக நெருங்கி இருக்கக்கூடியவர்கள். அது முஸ்லீமா இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இப்ப வேற ஒரு டிரைவரை வச்சிருக்கோம், அவருக்குன்னு சம்பளம் நிர்ணயிச்சிருக்கோம், வருஷத்துக்கு ஒரு போனஸ் கொடுக்கும். இப்ப நம்ம என்ன நினைக்கணும், கடமை முடிஞ்சு. இது வந்துட்டு அல்லாஹ் நாளுக்கு கேள்வி கேட்கறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம செலவு பண்றது. ஆனா நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. கேள்வி கேட்டா மாற்றிட கூடாது, கொடுத்துட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றது அக்ரமங்கிறது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரம செயல்படுத்தியே காட்டி தந்திருக்கிறாங்க, தன்னை நெருங்கி உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு புரியாத சப்ஜெக்டா இல்லை. நெருங்கி உள்ளவங்க யாரு யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு இருக்கும், அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு, திடீர்னு அவங்களுக்கு ஒரு கடன் வருது, ஒரு நோய் ஏற்படுது, அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, வாழ்க்கை முழுக்க அவங்க நம்மளுக்கு உழைச்சு தருது, அவங்கள வச்சுதான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், நம்மள்ட இல்லை, கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட் ஆயிடுது. அதான் சொல்றா செலவழிக்கணும் கேட்குறீங்க இல்லையா, யாருக்கு செலவழிக்கணும், வல் அக்ரபீன். இது எந்த அளவுக்கு ஒரு நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்பது பார்த்தீங்கன்னா, பெரும்பெரும் கலவரங்கள், ஒவ்வொரு கலவரங்களிலேயும் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் யார் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. நிறைய பேர் வந்து கொலை செய்யறதுக்காக யார் அவங்களை காட்டி கொடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்க, டிரைவர் தான் காட்டி கொடுத்துருக்கோம், முதலாளி இந்த நேரத்தில் தான் வெளியே வரும் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன், இந்திரா காந்தி கொலை செஞ்சது யாரு, இந்திரா காந்திக்கு செக்யூரிட்டியா நிற்கிற ஆள் தான். யாரு இப்ப
பக்கத்தில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும் நினைக்கிறோமோ அவரே நம்மளை உயிர் பறிக்கக்கூடிய அளவுக்கு மாறுறதுக்குண்டான காரணங்கள் பலமே இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்ற காரணம் இந்த விஷயம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சில விஷயங்கள் நேரடியா சொல்லும், சில விஷயங்கள் மறைமுகமா சொல்லும். ஏன் மறைமுகமா சொல்லுது? நேரடியா சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது, அது சில சிக்கல்கள் அதுல வருங்கிறதுனால சிந்திக்க கூடியவங்களுக்கு புரியற மாதிரி அல்லாஹ் தெளிவுபடுத்தும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடம் நிறைய நம்ம பேச வேண்டிய ஒரு இடம் தான் அக்ரமுடைய விஷயம். அக்ரமுனா மிக நெருங்கியவர்கள். இப்ப இதை நம்ம சரியா பண்ணி வச்சுக்கிடுங்க, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக நமக்கு மாறிடும். உலக ரீதியான நன்மைகளும் இருக்கு, மறுமை ரீதியான நன்மைகளும் இருக்கு. அப்ப இதுதான் அல்லாஹ் சுப்ஹானத்தை சொல்லக்கூடிய அக்ரம் என்ற வார்த்தை. நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்கள், அதுக்கு வந்து இனம் மதம் அதே மாதிரி பால் எதுவுமே வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக அல்லாஹ் தெளிவா சொல்லி தந்திருக்கிறான். மூன்றாவது அல்லாஹ் யத்தாமா யத்தீம்கள், வல் மசாகின் மிஸ்கீன்கள், வபினிஸ் ஸபீல் வழிபோக்கர்கள் சொல்லிட்டு வமா தஃஅலு மின் கைர். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அது அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது செஞ்ச பிறகு நம்மளுக்கு என்ன என்ன வரும் தெரியுமா? எவ்வளவு நல்ல காரியத்தை நான் பண்ணேன், ஒருத்தனுக்கு நன்றி கிடையாது, அவனுக்கு நான் எவ்வளவு பண்ணேன், இவனுக்கு நான் எவ்வளவு பண்ணேன், கடைசியில் அவன் எனக்கு எதிராக நிற்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம செலவு பண்ணும் பொழுதே அவன் நமக்கு ஏதாவது நல்லது நன்றி செலுத்தணும், அவன் நம்மகிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் என்ற எண்ணத்திலே அவன் பெரும்பாலும் செலவு பண்றோம். அது நடக்கலாம்னு வரும் பொழுது அடுத்தடுத்து நம்ம செலவு பண்றதுக்காக யோசிக்கணும். இந்த இடத்துலதான் நம்ம சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் எல்லாம் பண்றான். எப்படி? நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அது அல்லாஹ் தெரியும். அதனால நீங்க அல்லாஹ்க்கு தெரியும் என்ற எண்ணத்துடன் இந்த பட்டியல்ல இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணுங்க. இதுல இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது யாருன்னா எத்தீமுடைய விஷயம். நம்ம ஏற்கனவே நினைப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு எத்தீம்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எத்தீமுக்கு எதாவது கிடைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு நோய் வரணும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரணும். அப்பதான் நான் பத்து எத்தீமுக்கு சாப்பாடு போடுறேன், நான் வந்து இந்த நோய் நீங்கி விட்டா நான் இந்த எத்தீமுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு வரும். அப்ப நம்ம நோய் நீக்கிறதுக்கும் கஷ்டத்தை நீக்கிறதுக்கும் உண்டான ஒரு கருவியாக தான் நம்ம என்ன பண்றோம், அவங்களுடைய இந்த இயலாமையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் மரணித்து உங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளானால் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அல்லாஹ் வேற ஒரு ஆயத்துல கேட்கிறான். நீங்க செலவு பண்ணும் எப்படி யோசிக்கணும்? இன்னைக்கு ஒரு வாப்பா மௌத்தா போயிருந்து அந்த பிள்ளைங்களோட பிரச்சனை கிடையாது, அது அவங்க காரணத்தினால மௌத்தா போயிட்டா இல்ல அல்லாஹோட அழைப்பு வந்துச்சு அவன் போயிடுச்சு. இதே நம்மளுக்கு வரலாம், நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கும் அனாதையாகலாம். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த நாள் நான் போயிட்டு எத்தீங்கான உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு, ஏன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். யோசிச்சு பாருங்க, பெரும்பாலும் எத்தீங்கானால ஆட்கள் பணம் கொடுக்கிறது அல்லது அந்த எத்தீம்கள் நம்ம குடும்பத்திலே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தீம்களோட விஷயத்துல அவங்களுக்கு பொருளாதாரத்தையும் செலவழிக்க வேண்டும், அதே போன்று அவர்களிடத்தில் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இக்ராம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப சகோதரர்கள் சகோதரிகள் இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரெண்டு ஆயத்துல யும்ஃபிகூன், அல்லாஹ் நீங்க என்ன செலவு பண்ண வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்கள் மிக நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், நம்ம எத்தீம்கள் மிஸ்கீன்கள் வழிபோக்கர்கள் சொன்னா வழியில யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பரிசு காணாம போயிடுச்சு, அவருக்கு வந்து போறது காசு இல்லை அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றது வழிபோக்கர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுதான். முன்னாடி இருந்த மக்கள் எல்லாம் அழகான முறையில் அதை பூர்த்தி பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? வீட்டுல நமக்கு இந்த ஏர்வான்ல நீங்க பார்த்தா தெரியும், நைட்ல வந்தா யார் வேணாலும் தங்குற மாதிரி திண்ணையை கட்டி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக சத்திரங்களை வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க, பொது தண்ணி கிடைக்கக்கூடிய பொது இடங்களை வைத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நாலு கோடம் தண்ணி வச்சாலே கட்சி பேர் எழுதிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிற அல்லாஹ் நன்மை தருந்தங்கிறத விட
சீசன்ல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நம்ம இருக்கக்கூடிய அமைப்போ கட்சியோ ஜமாத்தோ அதை நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு கருவியை தவிர முழுக்க முழுக்க இது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ்விடத்தில் நன்மை தர வேண்டும் என்ற அடிப்படையில தான் இப்னு சபீலுடைய விஷயத்திலே நம்ம நடந்துக்கிறோம். அப்ப இப்னு சபீல் என்ன பயணிகளுக்குண்டான எல்லா விதமான தேவைகள் பூர்த்தி பண்றதுலேயும் நம்மள்ட பொருளாதார செலவழிக்க வேண்டும். ஒரு ஊருக்கு போறதுக்கு பஸ் இல்லை, மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, பஸ் இல்லை, பஸ்ஸுக்கு யாரு காசு கொடுக்கணும், பஸ் கொண்டு வரதுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணணும், அது இப்னு சபீல் உள்ளதுதான். உன்கார அறிஞ்செல்லாம் பெரிய பெரிய கிதாபு இப்னு சபீலுக்காக எழுதியிருக்கு. ஆனா அதெல்லாம் படிச்சு பார்த்தா என்னாகும், நம்ம பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும் என்பதால் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஊருக்கு பஸ் இல்லை, அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறோம், அரசாங்கத்துக்கு நம்ம தரச்சிடுறோம். ஆனா நம்மளுக்கு அல்லாஹ் வந்துட்டு அதை கடமையாக்கி இருக்கிறான். பயணிகளுடைய விஷயத்துல என்னென்ன குறைகள் இருக்கோ அதனுடைய அதுக்காக செலவு பண்றது என்பது மார்க்கம் என்று நாம் நினைக்க வேண்டும். ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பஸ் ஸ்டாப்பு கட்டுறது ஜக்காத்திலேயும் அதிலிருந்து செலவழிக்கலாம். அதே போன்று ஜக்காத்து இல்லாமலும் அதுக்காக நாம் செலவழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசாலமான பொருளாதார சட்டத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக உள்ள மற்ற ஆயத்துகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களையும் அடுத்து வரக்கூடிய பயான்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்லடியார்கள் இந்த மனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.